பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மிக அற்புதமான ஒரு வேத பகுதியை நாம் இன்று தியானிக்க போகிறோம். 31 சங்கீதம் 19 வசனம் இப்படியாய் சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. Oh, how great is your goodness, which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you, in the presence of the sons of men. பாருங்கள், ஒரு ஆழமான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், அவருக்கு பயந்து தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், உண்மையிலும் உத்தமத்திலும் பரிசுத்தத்திலும் வாழ்கிற அந்த தேவ ஜனங்களுக்கு அவர் நன்மையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? மற்றொரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், மனு புத்திரர்களாகிய இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களுக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்கள். அப்படி என்றால் என்ன? இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உங்களையும் என்னையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தரை நம்புகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் தேவனை இப்படி நம்புகிறார்களே, இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று உற்று பார்க்க ஆசையாயிருக்க கூட்டங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பயந்தவர்கள், மனு புத்திரர்களுக்கு முன்பாக என்னை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த என்னுடைய ஜனங்களுக்கு நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, மிகவும் பெரிதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். அந்த நன்மை மிகவும் பெரியதாம். இன்றைக்கு நம் இருதயத்தை தேற்றிக் கொள்வோம். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து வாழ்கிறேனே, எனக்கு என்ன நன்மை இருக்கிறது? எல்லாருக்கும் முன்பாக என் நம்பிக்கையை சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி எனக்கு நீர் என்ன செய்வீர் என்று ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் கேள்விகள் எழலாம். கர்த்தர் சொல்கிறார், உனக்கென்று நான் மகிமையான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அது என் கிருபையினால் உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், யோசேப்பை பாருங்கள், அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். பாவம் செய்ய வாய்ப்புகள் வந்தது, ரகசிய பாவங்களை செய்ய சத்துரு வலையை விரித்தான். ஆனால் தேவனுக்கு பயந்து அந்த பாவத்தை செய்யாமல், அந்த கொடிய விபச்சார பாவத்துக்கு உடன்படாமல் தன்னை தடுத்து நிறுத்தி கொண்டான். ஆம், அப்படியாய் மறுபடியும் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவன் நம்பிக்கையை சொன்னான். நாள் ஒன்று வரும், தேவனனை உயர்த்துவார் என்று அந்த நம்பிக்கையை கேட்ட அவன் சொந்த பெற்றோர்களும் சகோதரர்களும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அந்த நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்தான். தேவனனுக்கு ஒரு மகாபெரிய நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதுதான் முழு எகிப்துக்கும் அவன் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றின அந்த நன்மை. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நன்மையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பு கணிதரும் செடி என்று சொல்லி அவனை குறித்து தெய்வன் வைத்த எல்லா நன்மைகளையும் வேதம் பட்டியலிடுகிறது. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நம்பி வாழ்கிற தேவஜனமே, அவருக்கு பயந்து வாழ்கிற தேவஜனமே, மனு புத்திரருக்கும்பாக உங்கள் நம்பிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிற அவருடைய ஜனமே, உங்களுக்காக நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோர்ந்து பகாதிருங்கள், அது தேவனுடைய ஆச்சரியமான கிருபை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அகம் ஆண்டவரே, உம்மேல் இருக்கிற நம்பிக்கை குறையாதபடி எங்களுக்கு காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்வீர் என்கிற விசுவாசமும் அந்த விசுவாச அறிக்கையும் எங்களுக்கு தாரும். அது மாத்திரமல்ல, எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உமக்கு பயந்து எங்கள் பரிசுத்தத்தையும் உண்மையும் காத்துக்கொள்ள கிருபை தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.